Hi students, this is Alex here. In the video, we will projectile in horizontal projection. We will consider the ground level and height h is on the ground level. One object is horizontal project. That is the path travel to the ground level. So, in the horizontal distance, we will take x and vertical distance y. But y is height h. So, this is the x. This is starting point O. The ground touch point the point A அப்படினா so in the path வந்து இது மாதிரி travel ஆகுது இல்லையா இது வந்து P அப்படினு எடுத்துக்கலாம் இது ஸ்டார்டிங்ல நம்ம வந்து ஒரு இனிஷியல் ஹாரிசன்டல் வெலாசிட்டி கொடுக்கிறோம் so அந்த வெலாசிட்டியை நம்ம u அப்படினு எடுத்துக்குவோம் so இது வந்து u வெக்டர் இந்த ஹாரிசன்டல் வெலாசிட்டிக்கு நமக்கு ரெண்டு காம்போனென்ட் இருக்கும் இது 2 டைமென்ஷனல் அப்படினு சொல்லலாம் suppose இந்த பாயிண்ட்ல இருக்குனா the horizontal component and vertical component. So the madri is ux and uy அப்படினு சொல்லி இதுக்கு ரெண்டு காம்போனென்ட் இருக்கும். இதல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது motion along horizontal direction. இதல horizontal directionல பாத்தீங்கன்னா எந்த விதமான acceleration-உம் கிடையாது. So zero acceleration along x direction அப்படினு சொல்லலாம். அதனால இந்த ux இருக்கு இல்லையா இனிஷியல் வெலாசிட்டி along the x direction அது வந்து கான்ஸ்டன்ட்டாவே இருக்கும் throughout the motion சோ இந்த இடத்துல ux அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்பவுமே கான்ஸ்டன்ட்டா இருக்கும் சோ எனி பாயிண்ட் நம்ம எந்த இடத்துல அந்த பார்ட்டிகல் டிராவல் ஆகுதா இருந்தாலும் அந்த இடத்துல அதுக்கு வந்து ux and uy அப்படினு சொல்லி ரெண்டு காம்போனென்ட் இருக்கும் பட் எப்பவுமே இந்த ux அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டா இருக்கும் ஏனா ஹாரிசன்டல் டைரக்ஷன்ல அக்ஸலரேஷன் ஜீரோ இப்போ ஹாரிசன்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த s is equal to ut plus half at square இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போறோம் அக்ஸலரேஷன் ஜீரோ அண்ட் velocity வந்து along the horizontal direction வந்து ux இப்போ டிஸ்டன்ஸ் இது கவர் பண்ணது x இந்த horizontal distance x அப்படினு நம்ம போட்டுறோம் அப்ப horizontal distance x அப்படிங்கிறது ux of t or ux into t இந்த a வந்து 0 ஆயிட்டனால செகண்ட் டம் இருக்காது இப்போ நெக்ஸ்ட் motion along downward direction இந்த downward directionல பாத்தீங்கன்னா நமக்கு initial downward velocity இந்த value வந்து ஜீரோ இருக்கும் அண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல நமக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜீன் இருக்கும் எப்பவுமே நம்ம டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வர்றத நம்ம பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸா எடுத்துப்போம் ஸோ ஒன்ஸ் அகெயின் இப்போ எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் அப்படின்றதுல இங்க போன டைம் பார்த்தீங்கன்னா யூக்கு பதில் யூஎக்ஸ் அப்படின்னு போட்டோம் இல்லையா ஸோ இதை யூ ஈக்குவல் டு யூஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்போ வெர்டிகல் டைரக்ஷன் டவுன்வர்ட் டைரக்ஷன் பார்க்கும்போது u வந்து uy அப்படின்னு எடுப்போம் பட் அதோட வேல்யூ வந்து 0 அண்ட் a அப்படின்றது g ஸோ இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது s க்கு பதில் y வந்துடும் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் இந்த டேர்ம் வந்து u y அப்படின்னு போட்டால் 0 ஆகிடும் செகண்ட் டேர்ம் வந்து ஹாஃப் ஜி டி ஸ்கொயர் இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் வந்துருக்கு இது 1 அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து t என்ன அப்படின்னு எடுத்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம் இது நம்ம செகண்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து t என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ux வந்து கீழே வந்துடும் x பை ux ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து t ஈக்குவல் டு x பை ux அதை வந்து இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம் டிக்கு பதிலாக அப்போ y ஈக்குவல் டு ஹாஃப் ஜி x by ux
होल स्क्वायर इधले कांस्टेंट्स लगते हैं ना मत नहीं आड़ दिखला ये तो हाफ जी रखे इधे एक्स स्क्वायर बाय यू एक्स स्क्वायर अभी इन रखे यू एक्स अभी इन रहते ऑलरेडी कांस्टेंट अभी ना मैं गले दी रखूं ना हॉरिजॉन्टल कंपोनेंट ऑफ यू அது வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும் ஏன்னா ஆக்சலரேஷன் கிடையாது அதனால y is equal to the g by 2 u x square நம்ம மொத்தமா ஒண்ணா எடுத்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் கான்ஸ்டன்ட் அது போக நமக்கு x square னு இருக்கு இந்த கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் k அப்படினு எடுக்க போறோம் let k equal to g by 2 u x square அப்ப y equal to k x square அப்படினு வரும் இது நம்ம third equation ஆ எடுத்துக்கலாம் and இந்த equationல இருந்து இந்த பாத் வந்து பாத்தீங்கன்னா parabola அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த parabolaோட ஜெனரல் ஃபார்ம் இத மாதிரி இருக்கும் சோ இந்த parabola கான்செப்ட்ஸ்லாம் வந்து நமக்கு மேக்ஸ்ல டீடைலா வரும் சோ இப்போதைக்கு இந்த ஃபார்ம் மட்டும் தெரிஞ்சு வச்சிட்டா போதும் லேட்டர் வந்து நம்ம டீடைலா கத்துக்கலாம் சோ இந்த equationஐ பார்த்தா நமக்கு வந்து parabola அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிரலாம் சோ அப்ப இந்த path of the projectile அப்படிங்கிறது வந்து ஒரு parabola next time of flight time of flight அப்படினா time taken for the projectile அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம throw பண்றோம் இந்த diagramல பாத்தீங்கன்னா நம்ம horizontal-ஆ throw பண்ணிருக்கோம் அப்படி throw பண்ணும்போது with initial velocity u கொடுக்கிறோம் in horizontal direction so the time taken for the projectile to complete its trajectory அததான் வந்து நம்ம டைம் ஆஃப் ஃளைட் அப்படினு சொல்லுவோம் அதாவது நம்ம த்ரோ பண்ற டைம்ல இருந்து அது கிரவுண்டை ஹிட் பண்ற வரைக்கும் எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்றது தான் டைம் ஆஃப் ஃளைட் இப்போ நமக்கு வெர்டிகல் மோஷன் கன்சிடர் பண்ணும்போது நம்மளோட யூஷுவல் ஈக்குவேஷன் s அப்படிங்கிறது ut + 1/2 at ஸ்கொயர் இப்போ இதுல நம்ம s வந்து h ஆ எடுப்போம் ஏனா வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த டயகிராம்ல வெர்டிகல் டிஸ்டன்ஸ் y வந்து h அப்படினு எடுத்துறோம் and வெலாசிட்டி uy அப்படிங்கிறது 0 and a அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி g நமக்கு டைம் வந்து கேபிடல் t அப்படினு எடுத்துக்கலாம் சோ இதெல்லாம் இங்க சப்ஸ்டிடியூஷன் பண்ணா சோ இப்போ இதெல்லாம் இங்க சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ வெர்டிகல் மோஷன் அப்படினு பார்க்கறனால இது வந்து நம்ம uy u of y அப்படினு எடுப்போம் so h is equal to இது வந்து 0 ஆயிடும் இது வந்து 1/2 g t ஸ்கொயர் அப்ப இத கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி 2h equal to g t ஸ்கொயர் அப்ப t ஸ்கொயர் அப்படிங்கிறது 2h by g இதுல இருந்து t அப்படிங்கிறது root of 2h by g so time of flight அப்படிங்கிறதுக்கு t equal to root of 2h by g அப்படிங்கற ஃபார்முலாவை டெரிவேட் பண்ணியாச்சு இப்போ இதுல இருந்து இந்த டைம் ஆஃப் ஃளைட்டோட எக்ஸ்பிரஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹைட் ஆஃப் தி டவர் அண்ட் இன்டிபெண்ட் ஆஃப் தி ஹாரிசோண்டல் வெலாசிட்டி ஆஃப் தி ப்ரொஜெக்ஷன் என்ன இதல பாத்தீங்கன்னா ஹாரிசோண்டல் வெலாசிட்டி இங்க இல்ல வெறும் h டிபெண்ட் பண்ணிக்கு g வந்து எனிவே கான்ஸ்டன்ட் அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன கன்க்ளூஷன் அப்படினா सपोज இப்போ ஒரு கிரவுண்ட் லெவல் இருக்கு அண்ட் ஒரு ஹைட் சம் ஹைட் இங்க இருக்கு இப்போ இந்த ஹைட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம இங்க இருந்து வெர்டிகலா டிராப் பண்றோம் சோ இப்படி டிராப் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்க இருந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி கீழ வரும் சப்போஸ் இதுக்கு வந்து ஒரு டைம் t ஆகுது அப்படினா நம்ம இதே மாதிரி இந்த பால் வந்து ஒரு இனிஷியல் ஹாரிசோண்டல் வெலாசிட்டி கொடுத்தோம் அப்படினா இந்த டைரக்ஷன்ல இப்படி மூவ் ஆகும் ஸ்டார்டிங்ல அதுக்கு அப்புறம் இந்த பாத்ல டிராவல் பண்ணி அது வந்து கிரவுண்ட் வந்து ரீச் ஆகும் சோ முதல்ல என்ன டைம் ஆச்சோ அதே டைம் தான் இங்கேயும் ஆகும் சோ இது வந்து இன்டிபெண்டன்ட் ஆஃப் தி ஹாரிசோண்டல் வெலாசிட்டி u இது டிபெண்ட்ஸ் only upon the height சோ நம்ம இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா டிராப் பண்ணாலும் சரி கொஞ்சம் ஹாரிசோண்டல் டைரக்ஷன்ல டிராப் பண்ணாலும் சரி அந்த கிரவுண்ட ரீச் ஆகிறதுக்கு சேம் டைம் தான் ஆகும் அடுத்து நம்ம பார்க்க போறது ஹாரிசோண்டல் ரேஞ்ச் சோ ஹாரிசோண்டல் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஹாரிசோண்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை தி ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் தி ஃபுட் ஆஃப் தி டவர் டு தி பாயிண்ட் வேர் தி ப்ரொஜெக்டைல் ஹிட்ஸ் தி கிரவுண்ட் இப்போ பாத்தீங்கன்னா
நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் டயக்ராம்ல பார்த்தோம், ஒரு கிரவுண்ட் லெவல் இருக்கு, நம்ம சம் ஹைட் டவர்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இங்கிருந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி கிரவுண்ட் வந்து ஹிட் பண்ணும். ஸோ இந்த ஃபுட் ஆஃப் த டவர் அப்படின்றது இந்த பாயிண்ட், அண்ட் கிரவுண்டை ஹிட் பண்ணுறது இந்த பாயிண்ட். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் தான் ஹரிசான்டல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட ஃபார்முலா எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். ஸோ ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்றனால நம்ம அதை வந்து ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துருக்கோம். இல்லை ஹரிசான்டல் வெலாசிட்டி யூஎக்ஸ் அப்படின்னு இங்கே யூக்கு பதில் எடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஸோ யூ ஈக்குவல் டு யூஎக்ஸ், டைம் வந்து நம்ம கேபிட்டல் டி அப்படின்னு எடுக்கிறோம். ஹரிசான்டல் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் கிடையாது, ஜீரோ. அதனால் நமக்கு எஸ்ஸுக்கு பதில் ஆர் போட்டாச்சு, இந்த யூக்கு பதில் யூஎக்ஸ் அப்படின்னு போட்டாச்சு, அண்ட் டி வந்து கேபிட்டல் டி அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் யூஆர் யூஎக்ஸ் ரெண்டுமே சேம் தான். ஸோ நம்ம இந்த இடத்துல யூ அப்படின்னே எடுத்துக்கலாம். இப்போ டோட்டலாக ஹரிசான்டல் ரேஞ்ச் அப்படின்றது யூ இன்டு டி, பட் டீயோட எக்ஸ்ப்ரெஷன் நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம். அதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணால் ரூட் ஆஃப் டூ ஹெச் பை ஜி அப்படின்னு வரும். ஸோ நமக்கு ஹரிசான்டல் ரேஞ்ச் அப்படின்றதோட ஃபார்முலா u into root of 2h by g. So, இந்த expressionல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, r வந்து directly proportional to u and inversely proportional to the acceleration due to gravity. So, directly proportional to u அப்படின்றனால நமக்கு u அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா r அதிகமாக இருக்கும், ஏன்னா r is directly proportional to the initial velocity u. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா resultant velocity of the projectile at any time. So already நம்ம பார்த்த டயக்ராம் ஹரிசான்டல் லெவல், கிரவுண்ட், ஒரு வெர்டிக்கல் ஹைட் ஹெச் இருக்கு, அண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரவுண்டுக்கு இது மாதிரி ரீச் ஆகும். இப்போ அட் எனி பாயிண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இங்கே வந்து ஒரு இனிஷியல் வெலாசிட்டி இங்கே கொடுக்குறோம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இனிஷியல் வெலாசிட்டி யூ இந்த டைரக்ஷனில் கொடுக்குறோம். இப்போ நம்ம எனி பாயிண்டில் பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு ஹரிசான்டல் காம்போனன்ட் அண்ட் வெர்டிக்கல் காம்போனன்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் அண்ட் யூஒய். இது வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அண்ட் வெர்டிக்கல் காம்போனன்ட் ஜீரோ. இங்கே ஹரிசான்டல் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் வந்து ஜீரோ, பட் இந்த டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் அப்படின்றது வந்து ஜி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈக்குவேஷன் வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி அப்படின்னு இருக்கு இல்லையா. இதை நம்ம ஹரிசான்டல் எழுதுனா விஎக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் பிளஸ் ஏ, டைம் வந்து நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி விஒய் ஈக்குவல் டு யூஒய் பிளஸ் ஏடி. இதில் விஎக்ஸ் அப்படின்றதுக்கு யூஎக்ஸ் சப்ஸ்டிடியூஷன் பண்ணியாச்சு, அண்ட் ஆக்சலரேஷன் வந்து ஜீரோ. இங்கே வந்து விஒய் ஈக்குவல் டு யூஒய் வந்து ஜீரோ ஆகிடும். டயக்ராம் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம், இது ஜி வரும், இது டி வரும். ஸோ விஎக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெறும் யூஎக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ யூஎக்ஸை நம்ம யூ அப்படின்னே எடுத்துக்கலாம். அதே மாதிரி விஒய் அப்படின்றது ஜி டி. இப்போ இதோட ரிசல்டன்ட் அப்படின்னும் போது ரூட் ஆஃப், அதுக்கு முன்னாடி நம்ம வி வெக்டார் எழுதலாம். ஸோ வி வெக்டார் அப்படின்றது விஎக்ஸ் இது ஐ கேப் பிளஸ் விஒய் ஜே கேப் அப்படின்னு வரும். அப்போ வி வெக்டார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூ ஐ கேப் பிளஸ் இந்த விஒய் அப்படின்றது ஜி டி ஜே கேப். ஸோ கேபிட்டல் டி ஆர் ஸ்மால் டி ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஃபார்முலாவில் டி எடுத்திருக்கோம், பட் டி வந்து நம்ம கேபிட்டல் டியாக ப்ரீவியஸில் யூஸ் பண்ணாலும் நம்ம இங்கேயும் கேபிட்டல் டி போட்டுக்கலாம். இப்போ இதோட ரிசல்டன்ட் அப்படிங்கும்போது ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் பிளஸ் ஜி ஸ்கொயர்
t square அப்படினு வரும் so இதுதான் speed or resultant velocity அடுத்து பாத்தீங்கன்னா speed of the projectile when it hits the ground so already நம்ம velocity v equal to root of u square plus g square t square அப்படின்றத இங்க எவாலுவேட் பண்ணியிருக்கோம் and previous subdivisionல நம்ம டைம் ஆஃப் ஃளைட் கண்டுபிடிச்சோம் டைம் ஆஃப் ஃளைட் அப்படின்றது ரூட் ஆஃப் 2h பை g அப்ப இதில இருந்து t ஸ்கொயர் அப்படினா 2h பை g வரும் இந்த t ஸ்கொயரோட வேல்யூவை இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம் அப்ப பாத்தீங்கனா v equal to root of u square plus g square into 2h by g so the g வந்து கட் பண்ணிட்டோம் அப்படினா ஒரு g மட்டும் ரிமைனிங் இருக்கும் so root of u square plus 2gh அப்படினு மாத்திக்கலாம் so இதுதான் the velocity with which it hits the ground so magnitude அப்படினு எடுக்கறனால இது வந்து speed with which the projectile hits the ground